இந்தாப்பா. வாங்க. நமஸ்காரம். வணக்கம். எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன். வாங்கம்மா. சரி. ஆ, ஓகே ஓகே. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, வாங்க. நமஸ்காரம் மைத்திலி. மைத்திலி, ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம். வாங்க வாங்க. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இந்தாங்க. என்ன, எதுக்கு இதெல்லாம்? ஒவ்வொரு தரம் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன? இல்லை, பெரியவாளை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லுவா. அதுவும் என் சம்பந்திக்கு நான் எடுத்துன்னு வர வேண்டாமா? உட்காருங்க. அம்மா, மாமி காஃபி எடுத்துன்னு வாங்க. நானே உங்களை பார்க்க உங்க ஆத்துக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இங்கே என்னென்னமோ நடந்துடுத்து. நான் உங்கள் ஆத்துக்கு வந்திருக்கணும். தெரியும்மா. அன்னைக்கு உங்கள் ஆத்துக்கார் வந்து கோதையை பற்றி சொன்னப்போ அவர் சொன்னதை நம்பாமல் மறுத்து பேசி அனுப்பிட்டேன். அப்புறம் ராமனை கோவிலில் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. உங்கள் ஆத்துக்கார் பேச்சை நான் நம்பாததுனால அவர் என்னை பற்றி என்ன நினச்சிட்டாரோ என்னமோ. அன்னையிலிருந்து எனக்கு மனசே சரியில்லை. அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுண்டா தான் என் மனசு சமாதானமாகும். காஃபி எடுத்துக்கோங்க. இது பாருங்க, அவர் அதை பெருசாவே எடுத்துக்கலம்மா. அந்த மாமிக்கு பாவம் மனசு சரியில்லை, இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டாருன்னு தான் சொன்னார்ம்மா. அதை நாங்கள் அன்னைக்கே மறந்துட்டோம்மா. நான் கூட அதை தான் சொன்னேன். அவர் அப்படியெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறவர் இல்லை, அதை நினைச்சு கவலைப்படாதுன்னு. மைத்திலி, நடந்ததுக்கு நீங்களோ இல்லை நானோ காரணமே கிடையாது. சிக்கலை உண்டாக்குறதும் பெருமாள் தான், அதை அவிழ்த்து எடுக்கிறதும் பெருமாள் தான். கோதை வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளி தான் உங்கள் ஆத்துக்காரன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் பண்ணதும் பெருமாள் தான். இப்போ அவரை எங்கேயோ ஒளிச்சு வச்சுண்டு வேடிக்கை காட்டுறதும் அந்த பெருமாள் தான்மா. எதுக்காக இந்த கடவுள் இப்படி வேடிக்கை காட்டுறா? என் ஆத்துக்கார பத்தி தகவல் கிடைச்சதோ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவரை கண்ணால பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. மைத்திலி, கவலைப்படாதுங்கம்மா. பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு போட்டு வச்சிருக்காருமா. அது தெரியறதும் இல்ல, புரியறதும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியறதுமா, அவன் எது பண்ணினாலும் அது கடைசியில நல்லதுலதான் போய் முடியும். அப்படி சொல்லுங்க. எதையும் பாசிட்டிவா எடுத்துக்கோன்னு நானும் இவகிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். சொல்லும் போது சரி சரி தலையாட்டுற, அப்புறம் தனியா இருக்கும்போது கவலைப்பட ஆரம்பிச்சுடுறா. மைத்திலி, இது பாருங்க, உங்க ஆத்துக்கார் சீக்கிரமா சௌக்கியமா திரும்பி வரப்போற. நீங்க சொல்றது தாயாரே நேர்ல வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. உங்க நல்ல மனசெல்லாம் புரிஞ்சுக்காம நான் இப்படி நடந்துட்டேனே. தீர விசாரிக்காம கண்ண பேச்சு கேட்டுண்டு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தது நான் பண்ண முட்டாள்தனம் தான். நான் ரொம்ப வருத்தப்பட்டதா உங்க ஆத்துக்கார்ட்ட சொல்லிடுங்க. மைத்திலி, பழசியே திரும்ப திரும்ப பேசி நம்ம மழுகின் இருக்க வேண்டாம். இந்த பாருங்க, என் பொண்ணு உங்க ஆத்துக்கு தான் மாட்டு பொண்ணா வரப்போறா. கண்டிப்பா இந்த கல்யாணம் தை மாசம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். இதையேதான் கோதையும் வந்து சொல்லிட்டு போனா. ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்கிறது. கோதை இங்க வந்திருந்தாளா? ஆமா, எனக்கும் கண்ணனுக்கும் கண்டிப்பா தை மாசம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாலே, ஏன் இங்க வந்த விஷயத்த அவ உங்ககிட்ட சொல்லலையா? என் பொண்ணாச்சே என்கிட்ட சொல்லாம இருப்பளா? சொன்னா இந்த ஏதோ காரியத்துல நான் மறந்துட்டேன். அப்புறம் என்ன, கோதையே சொல்லிட்டாலோனா நிச்சயமா நடக்கும். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்கம்மா. மாமா, கண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்லம்மா, அவன் எங்க இருக்கான்னு இன்னும் தெரியல. மைத்திலி,
கண்ணன் அந்த மாதிரி பாவக்காரியெல்லாம் பண்ண மாட்டாம்மா. நாங்களும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மைத்திலி கேட்டா தானே. மாமா பாவம் பெத்த மனசு இல்லையா. மைத்திலி நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதுங்கோ, தைரியமா இருங்கோ, நல்லதே தான் நடக்கும். நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க, குங்குமம் எடுத்துட்டு வரேன். இருங்க. நான் போயிட்டு வரேன். எந்த தகவல் கிடைச்சாலும் தயவு செய்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தி தான் கிடைக்கும். பார்த்தல, சத்திய வாக்கு, பெருமாள் காப்பாத்து வருமா. வரே மாமா. வாங்க வாங்க. பாவி, அந்த அம்மா உயிரை காப்பாத்த வந்த நாமளே அதை எடுத்துட்டு போற மாதிரி ஆயிட போறது. இரு இரு, நான் சொல்றேன். அம்மா பத்மா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு உலகத்துல சொல்லுவாங்க. குழந்தைக்கு புரியுற மாதிரி ஏதாவது சொல்றானா? பழமொழி சொல்லிட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லதான் போறேன். அம்மா பத்மா சொன்னா கேளுமா? ஏய் நில்லுடி. ஒரு பெரிய மனுஷன் கால விழ அதை குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். மகாத்மா பேத்தி மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு துடிச்சுட்டு இருக்க. போ போய் சொல்லு போ. ஏய் கோவிந்தா, இப்ப என்ன பண்ண போற? ஏய், இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச, அப்புறம் அப்பன உயிரோட பார்க்க முடியாது. நினைச்ச காரியம் நடக்கிறேன்னா யார வேணா கொலை பண்ணிடுவேன். என கத்திய வேணா கப்படா வேணாம், கையை நெரிச்சு கொண்டு விட்டுருங்க. எங்க அப்பா விட்டுருங்கோ, எங்க அப்பா விட்டுருங்கோ, அவர் எதை பண்ணிடாதே, எங்க அப்பா விட்டுருங்கோ. அம்மா அம்மாடி, என்னம்மா ஆச்சு? ஏன் எங்க அப்பாவை விட்டுருங்க, ஒன்னும் பண்ணாதீங்கன்னு கத்துனே. ஆ, கனவு போல் இருக்கு. என்னம்மா கனவா? ஒன்னுல பாட்டி. என்னதா என்னாச்சு? பிள்ளை ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கப்பா. என் அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு தூக்கத்திலே கத்த ஆரம்பிச்சிட்டா. இத பாருமா, எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ நிம்மதியா தூங்கு. பாத்தியா ஐயா, ஒன்னு அந்த நல்லூர்காரங்க கொல்றதுக்காக விரட்டிட்டு இருக்கத தெரிஞ்சுக்கிட்டு பிள்ள அதே நினைப்புல படுத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு ஆபத்து வர்ற மாதிரி கனவு கண்டிருக்கா. போப்பா, போய் சாமி மாடத்துல இருக்க திருநோரை எடுத்துட்டு வா. போ அம்மாடி, பயப்படக்கூடாதம்மா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாது. என்ன பாடி சொல்றது கேக்கல? மகமாயி, என் குழந்தைக்கு நீதாம்மா சக்தியையும் வலிமையும் கொடுக்கணும். நீதாம்மா எந்த கெட்டதும் அண்டாம பாத்துக்கணும். நீ படுத்துக்கோ, நிம்மதியா தூங்கு. அப்பா நான் பக்கத்துலயே இருக்கேன். படம்மா படு. அத கொடு, நீ படுத்துக்கோ. மாடி மகமாயி, ராமா வா வா வா.
அடிக்கடி வரேன்னு சொன்ன. ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி வரதா அடிக்கடியா? இல்ல. வா வா உள்ள வா. ஹாய். ஹாய் கோதை. வாங்க ரமன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கே, நீ எப்படி இருக்கே? உட்கார். நல்லா இருக்கேன். அங்கிள் எங்க? பெங்களூர் போயிருக்கார், சாயந்தரம் தான் வருவார். ஹாய் ராமன். ஹாய். என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுது, ரொம்ப பிஸியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல முதன். ராமா, காபி எடுத்துக்கறியா? ஓ, காபி சாப்பிட மாட்டேன் இல்லையா? ஒரு ஒரு 5 ஸ்டார் மோர் தயார். இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், உட்காருங்க. என்ன ராமன், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் கோதை, உங்க கம்பெனி எம்டி மிஸ்டர் ரங்கநாதனை கடத்திட்டாலாமே. பேப்பர்ல நியூஸ் பார்த்ததும் ஐ வாஸ் டோட்டலி ஷாக். நீ ஏன் கிட்ட அது முன்னாடி சொல்லல கோதை? சாரி ராமன், சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்ல, பட் நான் இருந்த டென்ஷன்ல சொல்ல மறந்து போயிட்டேன். ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. ரங்கநாதன் சார், என்னாச்சு? கண்ணனை வேற போலீஸ் தேடுறதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க. கண்ணனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ராமா, அத சொல்லணும்னா அடியப்படியா பாரதப்பட்டான்னு இவ எம்டியோட சரித்திரத்தை முதல்ல இருந்து சொல்லணும், அப்பதான் புரியும். ராமன், கண்ணனோட அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவர் அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். கண்ணனை வளர்த்து படிக்க வச்சதெல்லாம் அவரோட அம்மா தான். கண்ண அம்மா தான் எனக்கு தெரியுமே. உன் பர்த்டே ஃபங்க்ஷன்ல மீட் பண்ண, அப்புறம் இன்னொரு தடவை கோயில வேற நான் பார்த்து பேசினேன். சரி, ரங்கநாதன் சார் காணாம போனதுக்கும் இப்ப நீ சொல்ற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு ராமன். கண்ணன் தான் அப்பாவை பார்த்தது கிடையாது, ஆனா அவர் மனசுக்குள்ள தான் அப்பாவை எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு வெறி. அம்மாவை நிராதரவா விட்டுட்டு போனவரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார். கண்ணன் நினைச்ச மாதிரி உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான் ராமன். அப்படியா? யார் அவரு? சொன்னா நம்ப மாட்டேள். எங்க கம்பெனி எம்டி ரங்கநாதன் சார் தான் கண்ணனோட அப்பா. இதுவரைக்கும் பழகினது ரங்கநாதன் தான் அவனோட அப்பான்னு கண்ணனுக்கு தெரிஞ்சதும் அவரை பழிவாங்க அவன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். அவரு நேரம் இவ ஆஃபீஸ் போன டைம்ல அவர் அங்கே இல்லை. இப்படி அவரை பழிவாங்காம விட மாட்டேன்னு சொல்லி இவன் சத்தம் போட்டிருக்கான். இது எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் பார்த்துருக்காங்க. புரியுது அமுதன், சந்தர்ப்பமும் சாட்சியமும் சரி அமைஞ்சிருக்கு. கண்ணன் சத்தம் போட்டதையும் ரங்கநாதன் சார் காணாமல் போனதையும் முடிச்சு போட்டு போலீஸ் சந்தேகப்படுறா. இந்த பிரச்சனையை தீர்க்கிறது ரொம்ப சிம்பிள். கண்ணன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே போதும். அதை விட்டுட்டு கண்ணன் என் தலைமறை வேணும்? அதுதான் எங்களுக்கும் புரியலப்பா. நாங்கள் குழம்பு போய் தவிச்சுன்னு இருக்கோம். ஆண்டி, கண்ணனோட எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை, ஒரு ரெண்டு தடவை தான் பார்த்துருப்பேன். ஜஸ்ட்டு ஹாய் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். என் மனசுக்கு என்னவோ கண்ணனால் ரங்கநாதன் சார் ஆபத்து வந்திருக்கோன்னு நம்ப முடியல. அப்படிதான்ப்பா நாங்களும் நம்பின்னு இருக்கோம். பெருமாள் தான் எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றணும். கவலைப்படாதேல், நம்ம மனசறிஞ்சு யாருக்கு அந்த பாவம் பண்ணதில்லை, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். ஆமாம் கோத, உன்னால் கூட கண்ணனை பற்றி எந்த தகவலும் தெரிஞ்சுக்க முடியலையா? முடியல ராமன். போலீஸே அவனை தீவிரமாக தேடிட்டு இருக்கா, அவளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. சரி, கவலைப்படாமல் இருக்கோ, கூட சீக்கிரம் நல்ல செய்தி வரும். அப்போ நான் கிளம்புறேன், அங்கிள் வந்ததும் நான் கேட்டதா சொல்லுங்க. இருப்பா, மோர் எடுத்துன்னு வரேன். இல்லை ஆண்டி, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். இந்த பிரச்சனை நல்லபடியாக தீர்ந்ததும் நான் ஆற்றுல இருந்து சாப்பிட்டே போகிறேன். கோதை, கேட்கணும்னு நினச்சா மறந்தே போயிட்டேன். இப்போ ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்த்துக்கிறா? நானும் வாசு தான் பார்த்துட்டுருக்கோம். ஓ, வெரி குட். இந்த டைமில் தான் நீ வாசுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். கோகுல் சாஃப்ட்வேர் சிஸ்டம் நம்ம ரங்கநாதன் சாரோட உயிர் அது, அதனால் அவர் திரும்பி வரப்போ அது இன்னும் ஓஹோன்னு இருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் வாசு ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன்னு சொல்லு. உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்கோ. டெஃபினட்டா, தேங்க்யூ ஸோ மச். ஆண்டி, மனசை போட்டு குழப்பிக்காதீங்கோ, எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தீரும். நான் கிளம்புறேன். இந்த பேர் ராமா, என்னமோ நீ வந்து போறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அமுதனு கோதை இருக்கா, இருந்தாலும் நீ வந்துட்டு போறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி வாப்பா. சரி ஆண்டி, அங்கிள் வந்ததும் விசாரிச்சுதான் சொல்லுங்க. சொல்றேன், நான் கிளம்புறேன். பாய் கோதை. பாய் ஆண்டி.